ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. இந்த மாலை வழியிலப்பா அப்பாவோட பார்த்து நேராக வரும்படியாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரத்துக்காக ஸ்தோத்திர தகப்பனே, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மரியாதை பார்த்து சொன்னீங்களே நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாருண்டு ஆச்சா. ஒவ்வொரு நாளும் அப்பா ஒரு மணி நேரம் அப்பாவோட பார்த்து வந்து அமர்வது அவன் அப்பா ஒரு நல்ல பங்காக தேவனீர்கள் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திர இயேசப்பா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறதுனால அப்பா உன்னத பலத்தினால் எங்களை இடை கட்டுங்க தகப்பனே. அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. ஆராதிக்கிற நேரம் ராஜா, அலேலூயா. மகிமை நிறைந்ததாக இருப்பதாக ராஜா, அலேலூயா. ஓ ரகர பர ரஹ மரரி பஷந்தர ஹர பாபா. மே பாடும் பாடல்கள் ஒவ்வொன்று ராஜா, அலேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதாக எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே. ஹல்லேலூயா. வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து இம்மட்டுமாக ராஜா ஒவ்வொரு நாளும் ராஜா ஆலயத்துல வந்து அப்பாவை நோக்கி பார்க்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரத்தா. ஹல்லேலூயா. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. அமர்ந்து கண்ணீ சிந்தே பாதம், அமர்ந்து கண்ணீ சிந்தே கதறி அழுதேடுமே.
மாறினாலும் மாறாவிட்டாலும் தகப்பனே, ஒவ்வொரு இமைப்பொழுதும் ராஜா எங்களை குறித்து நோக்கமா இருந்து ராஜா, எங்களை குறித்து வைராக்கியமா இருந்து தகப்பனே, எப்பொழுதும் எங்கள் நினைவா இருக்கிற என் தேவாதி தேவனே ராஜாமே தகப்பனே, எங்கள் தாய் தந்தையர் கூட ராஜா, எங்கள் தகப்பனே, எப்பொழுதும் எங்கள் நினைவா இருப்பவர் அல்ல தகப்பனே, ஆனால் நீ ஒருவர் மாத்திரம் தகப்பனே, எவ்வேளையிலும் ராஜா ஓ உலகத்தின் முடிவு வரையும் தகப்பனே, உங்களோடு இருப்பேன் என்று சொன்னேன் ராஜா, தி ராஜாவே, இந்த வேளையும் ராஜா உம்முடைய அன்பினால் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் மீ ஸ்தோத்திரம் தகப்பனே, யார் இருந்தால் எனக்கு என்ன, நீர் மாத்திரம் போதும் தகப்பனே, உம்முடைய அன்பு மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா, உம்முடைய இருபை மாத்திரம் போதும் தகப்பனே, உம்முடைய இறக்க மாத்திரம் போதும் தகப்பனே, உம்முடைய சிநேக மாத்திரம் இன்னும் எங்களுக்கு வேண்டும் ராஜா, ஹல்லேலூயா, அவரை துதித்து ஆர்ப்பரிப்போமா ராஜா, ஆமென்.
நடக்க முடியாத ஒரு காரியமும் ஒன்றும் இல்லை. என் தேவன் எல்லாவற்றையும் செய்த வல்லவராக இருக்கிறார். அவரை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அலேலூயா. முழு இதயத்தோடு நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய வல்லமையினை காண்பாய். அலேலூயா. அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் அமர்ந்து கொள்ளலாமா? அலேலூயா, அலேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு வைத்திருக்கிறோம். அலேலூயா. பாடி துதிக்கும்படியாக, கர்த்தரை உயர்த்தும்படியாக, தேவரீங்கள் கொடுத்த கிருபைக்காக, சாக்கியத்துக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவம், பிள்ளைகள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள், தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள் சொன்னீங்களா ராஜா? அலேலூயா. இந்த 22 வரை ராஜா தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தை காண தேவரீங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. கடந்த 2 ஒன்று நாளாகவும் 6 எவ்வாறாக நாங்கள் லேவியராக மாற முடியும் என்பதை குறித்து எங்களோடு கூட பேசிக்கொண்டு வரதாக தொடர்ச்சியாக நாமத்தினால் இங்கே கூடியிருக்கிற பிள்ளைகளும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. கடந்த 2 ஒன்று நாளாகவும் 6 பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று நாளாகவும் 6 முழுவதுமாக லேவி புத்திரரை குறித்து கூறப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு தொடர்ச்சியாக 3 வாசிப்போம். அடுத்த வசனங்களுக்குள்ளாக நாம் கடந்து போவோம். 1 ஆம் அதிகாரம் 3 என்பவர்கள் அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன் மோச
மோசே மிரியாம் என்பவர்கள் ஆரோன் மோசே மீரியாம் என்பவர்கள் போதுமா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் போது அன்புள்ள அப்படியே லேவி புத்திரரின் கோத்திரத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். இந்த அதிகாரத்தில் முக்கியமாக எத்தனை வசனங்கள் இருக்கிறது? 81 வசனங்கள் இருக்கிறது. 81 வசனங்களும் அன்புள்ளே லேவியின் கோத்திரத்தை குறித்து கூடப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு எத்தனையோ பேர்கள், அந்த இடத்துல நிறைய பேர்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரிந்த ஒரு மூன்று பேர் என்னவென்றால் மோசே, ஆரோன், மீரியாம். ஹல்லேலூயா. இந்த மூன்று பேர் நமக்கு நன்றாக தெரியும். உண்மையாகவே முக்கியமாக எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. கடந்த திங்கட்கிழமை பார்த்தோம் சின்ன பிள்ளைகளை எப்படி லேவியராக மாற்றுவது. கர்த்தர் நமக்கு கொடுத்த கற்பத்தின் கனியை எவ்வாறாக லேவியராக மாற்றுவது என்று திங்கட்கிழமையில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. நேற்று தினம் உண்மையாகவே வாலிபர்கள் எவ்வாறாக கர்த்தருக்காக லேவியராக இருப்பது. ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் நேற்று தினம் நான்கு காரியங்களை பார்த்தோம். அந்த நான்கு காரியம் முகவரிய மாதம் சொல்லிவிட்டு அன்புள்ளே இந்த நாளுக்குரிய பாயிண்ட்ஸ்க்கு நேராக போவோம். முதலாவதாக வரப்போகும் பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நாம் வாழ்கிற நோக்கம் என்னவென்றால், யாராச்சும் உங்களை கேட்டாங்கன்னா உங்கள் லட்சியம் என்னங்க என்று கேட்டா, ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யம் நாம் போகணும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வாறாக நோக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக பார்க்கும்போது திருவிருந்தில் தவறாமல் பங்கு பெற வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் இருக்க திருவிருந்தில் தவறாமல் பங்கு பெறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தருக்கான அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை உண்மையாகவே அடுத்த சந்ததியை உருவாக்குறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது நம்ம பிள்ளைகள் மாத்திரமல்ல, அன்பு பிள்ளை உண்மையாகவே சுவிசேஷத்தை மற்றவர்களிடம் சொல்லி, ஹல்லேலூயா, அப்படியோ எப்படியாவது எப்படி செய்யணும், அடுத்த சந்ததியை நீங்களும் நானும் உருவாக்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவதாக பார்த்தோம் கர்த்தருடைய ஆலயத்தை தாங்குகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை தாங்கும் போது நீங்களும் நானும் தான் லேவியராக மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை தொடர்ச்சியாக அன்பு பிள்ளை ஐந்தாவது பாயிண்ட்டுக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். ஒன்று நாளாகவும் ஆறாம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒன்று நாளாகவும் ஆறாம் அதிகாரம் 15 வசனம். கர்த்தர் நேபுகாத்நேச்சாரை கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமையும் சிறைபிடித்துக் கொண்டு போக செய்தபோது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். உண்மையாகவே அன்பு பிள்ளை நேபுகாத்நேச்சார் யூதா தேசத்தையும் இஸ்ரவேல் தேசத்தையும் பிடிக்கும் போது, அப்பொழுது ஆசாரியனாக லேவியனாக அந்த இடத்துல இருந்தது யார் என்றால் அவனுடைய பேர் என்னவாக இருக்கிறது? அன்பு பிள்ளை யோசதாக் என்று பார்க்கிறோம். யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை இதுல என்ன இருக்கு? அவனும் சிறைப்பட்டு போயிட்டானே, இதுல என்ன இருக்கு? அவன் என்ன ஜெயிச்சானா என்ற கேள்வி நமக்கு வருகிறதாக இருக்கும். அன்பு பிள்ளை உண்மையாகவே அந்த யூதா ஜனத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட அவங்க பாபிலோனுக்கு போனாலும் அல்ல, அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக யோசதாக்கும் போகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை உண்மையாகவே லேவியனுக்கு ஐந்தாவது குணாதிசயம் என்னவென்றால் எல்லா நேரங்களிலும் கத்தரோடு இருப்பவன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்ல நேரமாக இருக்கும், உனக்கு கொஞ்ச நாள் துக்கமான காலங்களாக இருக்கும், சில நேரத்தில் கண்ணீரோடு போக வேண்டிய காலங்களாக இருக்கும், சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிற காலங்களாக இருக்கும். எந்த காலங்களாக இருந்தாலும் நாம் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்புள்ள சில நேரத்தில் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கும் போது நாமும் நன்றாக ஆண்டவரோடு கூட போவோம். சில நேரத்தில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது ஏன் இந்த பிரச்சனைகள் என்று பின்வாங்கி போகிற பிள்ளைகளாக இருப்போம். இந்த ராத்திரி வேளை கர்த்தர் சொல்வது அன்பு பிள்ளை உண்மையாக எல்லா நேரங்களிலும் கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கரங்களை வச்சு அல்லேலூயான்னு சொல்லுவோமா? அதிகாலை ஜெபம் எல்லா நம்ம வாழும் வரைக்கும் என்ன செய்யணும்? அதிகாலையில் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். சபை கூடி வருவது நம்ம வாழ்க்கை முடிவு மட்டும், சபை கூடி வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இவ்வாறாக எப்போதும் கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பாருங்க ரூத் எப்படி எடுத்தீங்கன்னா, ரூத் 1 அதிகாரம் 15, 16, 17 மூன்று வசனங்களை படிக்கும் போது அவர் தேவனோடு உண்மையாக சேர்ந்திருந்ததுக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறாள். ரூத் 1 அதிகாரம் 15, 16, 17 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும். அப்பொழுது நவோமி என்ன சொல்றாங்கன்னா, ஓர்பால் என்ன செஞ்சிட்டா, உன் சகோதரியின் ஜனத்திடம் போய்விட்டால், தன் தேவரிடத்திலும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றால், நீ உன் சகோதரிக்கு பிறகே திரும்பி போ. அவளுக்கு ரெண்டு மருமகள் இருந்தார்கள். மூத்த மருமகள் ஓர்பால் என்ன செஞ்சிட்டா, கணவன் இறந்த உடனே இவங்க பழையபடி என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்போது அவ போயிட்டான். ஹல்லேலூயா. இப்ப சொல்றாங்க, நவோமி சொல்றாங்க, மூத்த மருமக போயிட்டாலே
நீனும் போயிருன்னு சொல்லி ரூத்து கிட்ட சொல்றாங்க. ரூத் என்ன சொல்லிடுற அடுத்த வசனத்தை பாடிப்போம். அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், என்னோடு கூட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அடுத்த வசனம், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து மன உறுதியோடு கூட ரூத் காணப்பட்டவளாக இருந்தாள். இது ஒரு துக்கம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறது. கணவன் இறந்து போய்விட்டார். அது போகிற இடம் யார் என்று தெரியாது. புதிய ஊராக இருக்கிறது. தன்னுடைய அப்பா அம்மா எல்லாம் இங்க இருக்காங்க, மோவாபில் இருக்காங்க. இருந்தாலும் அவர் சொல்றார், இந்த குடும்பத்தோடு நான் இணைக்கப்பட்டுட்டேன். என் கடைசி மூச்சு வர மரணமே இல்லாமல் ஒன்றுமெனை பிடிக்க முடியாது. ஆண்டவருக்குள்ளாக வந்த பிள்ளைகள், ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இவ்வாறாக தான் இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு யாரும் என்னை பிரிக்க முடியாது. பாருங்க, நீங்க மன உறுதியோடு இருக்கும் போது என்ன அழகாக மத்தேயு 1 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வம்ச வரலாறை பார்க்கிறோம். மத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். ஹalleluya. இன்னொருவாட்டி படிங்க பிரதர். சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாவை பெற்றான் என்று பார்க்கிறோம். அல்ல, ஏசப்பாவுடைய வம்ச வரலாறுல ஒரு பெண் வராங்க. அல்ல, அவங்க பேர் என்னவாக இருக்கிறது? ரூத்தாக இருக்கிறது. அல்ல, அன்பு பிள்ளை பாருங்க, அங்க மன உறுதியோடு இருந்தாங்க. கத்தரை நான் எல்லா நேரங்களிலும் கத்தரை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பின் வாங்க மாட்டேன். கத்தரோடு கூட இணைந்திருக்கும்னு சொல்லும் போது அல்ல, அன்றைக்கே அவன் ஒரு லேவியனாக மாற்றப்பட்டார்கள். அல்ல, லேவியனாக மாற்றப்பட்ட ரூத்தை கத்தர் மறக்கவே இல்லை. தம்முடைய வம்ச வரலாறுல ரூத்தோடைய பேர் வருகிறதாக இருக்கிறது. அன்பு மகனே, அன்பு மகளே, கத்தரோடு கூட எல்லா நேரங்களும் இணைந்து இருக்கும் போது நீ ஒரு லேவியனாக மாற்றப்படுவாய். லேவியனாக மாற்றப்படுவது போதுமல்ல, அல்ல, கத்தருடைய வருகையில ஒரு நொடி பொழுது மறுரூபமாக்கப்பட்டு கத்தரோடு கூட இணைகிற பிள்ளையாக இருப்பாய். இதை கேட்டுக்கொண்டு கருமையான தேவச்சர்மியாகவே நேற்று தினம் 4 பாயிண்ட் பார்த்தோம். இன்னைக்கு 5வது பாயிண்ட், எல்லா நேரங்களிலும் கத்தரோடு கூட இருக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 நாளாகவும் 6:39 வாசிப்போம். 6:39 இவன் சகோதரனாகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள், லேவியர் புத்திரர்கள் அப்படி பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சிலர் என்ன செய்றாங்க, வலது பக்கத்தில் நிற்கிறார்கள், ஒரு சிலர் எங்க நிற்கிறாங்க, இடது பக்கத்தில் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, உண்மையாகவே இது எதை காட்டுகிறது என்றால், எல்லா நேரத்திலும் துணையாக, ஊழியத்துக்கு துணையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாங்க, வலது பக்கம் இடது பக்கம் என்ன எல்லா இடத்துல என்ன செய்றாங்க, அவங்க கூடவே வருகிறவர்களாக, ஆசாரிய தொழில் செய்கிறவர்களாக காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்ல பாருங்க, யாராவது சொல்லுவாங்களே, எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் இவங்க தாங்க, எனக்கு ரைட் ஹேண்ட் இவங்க தான். ஹல்லேலூயா. அதே போல அன்பு பிள்ளை, ஊழியத்தில் நீங்க தான் துணையாக இருக்க வேண்டும். அல்ல, அது யாரோடைய ஊழியமோங்க, யாரோ ஒருத்தர் நடத்துறாருங்க, அப்படி இல்லை. எல்லா ஊழியங்களும் கர்த்தரால் ஆரம்பிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால அன்பு பிள்ளை உண்மையாக சம்பாதிக்கப்பட்ட சபையாக இருக்கிறது. அதில் நீங்க தான் ஓடி பேசி இணைந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு வலதுகையாக இருப்பேன், நான் ஒரு இடதுகையாக இருப்பேன். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை நல்லா பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. பேதுரு என்றைய தினம் அவரை வந்து சீஷனாக தேவன் மாற்றினாரோ, அன்ற நாள் முதற் கொண்டு ஒரே ஒரு சீஷன் எல்லா இடத்திலும் இயேசுவோடு கூட பின்பற்றினான் என்றால் பேதுருவாக இருக்கிறான். ஹல்லேலூயா. கெத்செமனை தோட்டத்தில் பேதுரு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பனை அரண்மனைக்குள்ளாக போகும்போது பேதுரு கூடவே போறாரு. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, எல்லா
எல்லா இடங்களிலும் பார்க்கும் போது பேதுரு இல்லாமல் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஹலேலூயா. இயேசு வாழ்ந்த நாட்களில் பேதுரு கூடவே இருக்கிறார். ஹலேலூயா. அன்பு பிள்ளை உண்மையாக அவரோட வலதுகையாக, ஹலேலூயா, யோவான் அவருக்கு உண்மையாக பிரியமான சீஷன், அவருடைய இடதுகையாக எப்பொழுதும் ஆண்டவருக்கு வலதுகை இடதுகையாக காணப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த நாளும் அன்பு பிள்ளை நீங்கள் கூட ஊழியத்தில் வலதுகை இடதுகையாக மாறணும். ஹலேலூயா. ஊழியத்தை எவ்வாறாக நீங்கள் தாங்க முடியுமோ அவ்வளவாக அதிகமாக தாங்குகிற பிள்ளைகளாக இருக்கும் போது நீங்கள் தான் லேவியனாக மாற்றப்படுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஹலேலூயா. குட்டி சாமுவேல் என்ன செய்கிறாரு, ஹலேலூயா, ஏலியோடு கூட சபையில் சேர்க்கப்படுகிறவராக இருக்கிறார். ஹலேலூயா. சின்ன வயசு தான், சின்ன வயசுலே ஹலேலூயா ஏலிக்கு என்னவாக மாறுகிறார், வலதுகை இடதுகையாக மாறுகிறார். ஹலேலூயா. அவருக்காக ஊழியம் செய்கிறவராக காணப்படுகிறார். ஹலேலூயா. அன்பு பிள்ளை நீங்களும் நானும் கூட ரெண்டாவது ஆறாவதாக எல்லா நேரத்திலும் ஊழியத்தில் துணையாக இருக்க வேண்டும். ஹலேலூயா. நீங்கள் ஊழியத்தில் துணையாக இருக்கும் போது அன்பு பிள்ளை நீங்கள் தான் லேவியனாக கர்த்தர் மாற்றுகிறவராக இருப்பார். ஹலேலூயா. கரங்களை வைத்த லேலியான்னு சொல்லுவோமா. இந்த நாளில் முதல் பாயிண்ட் பார்த்தோம், எல்லா நேரத்திலும் கர்த்தரோடு கூட இருக்கிறவன் ரெண்டாவதாக எல்லா நேரத்திலும் ஊழியத்தை துணையாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹலேலூயா. இதே வசனத்தில் வலதுகை இடதுகையை பார்க்கும்போது இன்னொரு பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வந்தது, எப்போது ஊழியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஹலேலூயா. அன்பு பிள்ளை யார் ஊழியத்துக்காக ஜெபிப்பா, யார் சபைக்காக ஜெபிப்பா? அன்பு பிள்ளை யார் யார் உண்மையாக இந்த பாரத்தோடு கூட சபைக்காக ஜெபிக்கிறார்களோ, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் தான் லேவியனாக மாற்றப்படுகிறார்கள். ஹலேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17 9 வசனத்தையும் 12 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17:9-12 என்ன சொல்கிறது பாருங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். நீ யுத்தத்துக்கு போப்பா, நாளைக்கு நான் மலை மேல மலை எதனாலே எதை குறிக்கிறது, ஜபத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அல்ல, அந்த மலை மேல ஏறி கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் நிற்கிறவனாக இருப்பேன். அல்ல, உங்களுடைய யுத்தத்துக்காக ஜெபிக்கிறவனாக நான் காணப்படுவேன் சொல்றாரு. அல்ல, அன்புள்ள அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது தன் இரண்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறாரு. அல்ல, அந்த கரங்கள் என்ன செய்து தளர்ந்து போகிறது. அல்ல, அப்போது இடது பக்கத்தும் வலது பக்கத்தும் ரெண்டு பேர் வராங்க. 12 வசனத்தை வாசிப்போ. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆரோனும் ஊரும் வருகிறார்கள் வலதுகை இடதுகையை தாங்குவதற்காக. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை நீங்களும் கூட உண்மையாகவே ஜெபத்தில் உறுதியாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்போதும் ஊழியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த சூரியன் அஸ்தமிக்கும் வரை மோசையோடு கூட இணைந்து ஹல்லேலூயா ஜெபித்தவர்களாக காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்க, நிறைய கிறிஸ்தவங்க இருப்பாங்க. ஒரு சில கிறிஸ்தவர்கள் தான் ஜெபிக்கணும்னு வாஞ்சி இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்தவர்கள் தான் லேவியராக மாற்றப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால அப்பேற்பட்ட ஜெபாவி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தூக்கம் வர வரைக்கும் நான் ஜெபிப்பேன்பா. காலையில் எழுந்தோடனே ஜெபிப்பேன். என்னுடைய பிரேக்கில் நான் கொஞ்ச நேரம் ஜெபிப்பேன். என்னுடைய டிராவல் டைமில் நான் ஜெபிப்பேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுங்க. ஊழியத்தை தாங்கி ஜெபிக்கும் போது நீங்கள் லேவியனாக மாற்றப்படுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். அடுத்ததாக 8 பாயிண்ட்களாக போவோம். 1 Samuel 6:55 வாசிக்க கேட்போம். 1 Samuel 6:55 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. யூதா தேசத்தில் இருக்கிற எப்ரோனையும் அதை சுற்றி இருக்கிற வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். அல்ல, இங்கிலீஷ்ல பார்த்தோம் சபர்ப்ஸ். வெளியில் இருக்கிற நிலங்களை கொடுத்தார்கள். அல்ல, இப்ப சிங்கப்பூர்ல வெளியில் இருக்க பார்டர் என்னன்னா இருக்கு. அல்ல, வெளியில் இருக்க பார்டர் என்னன்னா டுவாஸ். அல்ல, தன்னோ தனித்தனியாக சுற்றியில் இருக்கிற பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்களை யாருக்கு கொடுத்தார்கள், லேவியர்களுக்கு கொடுத்தார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலும் மோசே வந்து கட்டளையிட்டு இருப்பார். அல்ல, ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அவர்களுக்கு லேவிக்குன்னு சொந்தமாக ஒரு நிலம் கிடையாது. ஒவ்வொரு கோத்திரத்தாரோடு இணைந்து அவர்கள் என்ன இருக்கணும், வெளி நிலங்களை அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். அல்ல, நீங்கள்
படிச்சீங்கன்னா ஒன்று நாளாக ஆறாம் அதிகாரம் 55 வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் 81 வசனம் வரைக்கும் படிக்கும் போது அவர்கள் வெளி நிலங்களிலே அவர்கள் குடியிருந்தவர்களாக இருந்தார்கள். 81 வசனத்தை வாசிப்போம். 81 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எஸ்போனும் அதின் வெளிநிலங்களும் யாசேரும் அதின் வெளிநிலங்களும் இருந்தது இருந்தது. அல்லேலூயா. எல்லா வெளிநிலங்களும் யாருக்கு உரியதாக இருந்தது? லேவியருக்கு உரியதாக இருந்தது. அல்லேலூயா. அன்புப்பிள்ளை பாருங்க, வெளி இடத்துல வெளியில இருக்கிறது உண்மையாகவே கிராமங்களாக இருக்கும். அல்லேலூயா. உண்மையாகவே அந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. ஒரு செழிப்பு இருக்காது, ஒரு வளர்ச்சி இருக்காது. வளர்ச்சி இல்லாத ஒரு இடம் தான் வெளி நிலங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுதும் லேவியனாக நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட், உலக பொருட்கள் மேல ஆசையே வரக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கலாம், இந்த பாஸ்டர் வந்துட்டாரு பாயிண்ட்டுக்குன்னு. அல்லேலூயா. அன்பு பிள்ளை, உண்மையாகவே உலக பொருட்கள் மேல நம்மளுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லேலூயா, நம்மளும் லேவியனாக மாறவே முடியாது. அல்லேலூயா. உலகத்துல அப்பப்ப புது புது டிசைன் வரும், அல்லேலூயா, புது புது காரியங்கள் வரும், புது புது அறிமுகம் செய்வார்கள். உடனடியாக அதை தான் நான் வாங்க வேண்டும், அதை தான் வாங்க வேண்டும் இருக்கக்கூடாது. கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. நீ அது மேல ஆசையே படாத. என் மகனே, என் மகளே, நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. நான் உனக்கு கொடுக்கிறவனாக இருப்பேன். அல்லேலூயா. அன்பு பிள்ளை பாருங்க, லோத்தும் ஆபிரகாம் ஒன்னாதான் போனாங்க. லோத்தோடைய கண்களோ உலக பொருட்கள் மேல. அல்லேலூயா. உண்மையாகவே அந்த சோதோம் குமாரா அவனுக்கு எப்படி தெரியுது? கர்த்தருடைய தோட்டத்தை போல செழிப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த செழிப்பான இடத்துக்கு அவன் கண்களை ஏறெடுக்கிறான். அல்லேலூயா. அன்பு பிள்ளை, நமக்கு எல்லாம் தெரியும், அவனுடைய ரட்சிப்பை அவன் தொலைத்து போட்டுட்டான். அல்லேலூயா. இந்த ராத் கால வேளையில இந்த ராத்திரி வேளை ஆண்டவங்களோடு கூட பேசுவது. லேவியர்களுக்கு அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட இடம் என்னதான்? சப்பர்ப்ஸ். அல்லேலூயா. வெளி நிலங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன குறிக்கிறதுனா, உலக பொருட்கள் மேல ஆசைப்படாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆசைப்படாமலே இருங்க, ஆனா கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தர் கட்டாயம் அதை உங்களுக்கு தருவார். என்னன்னா, பூமியில் உள்ள எல்லா பொன்னும் வெள்ளியும் எல்லாமே யாருடையது? என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தருது. அல்லேலூயா. அன்பு பிள்ளை, ஆனா நமக்கு என்ன செய்யக்கூடாது? அதன் மேல ஆசைப்பட்டு ஓடாத பிள்ளைகளாக இருப்பீர்களாக. இல்ல, 8th பாயிண்ட், உலக பொருட்கள் மேல ஆசைப்படாத பிள்ளைகள். நோ டிசையர்ஸ் டுவர்ட்ஸ் த வேர்ல்ட்லி திங்ஸ். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தேவனை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக 9th பாயிண்ட்டையும் அதே வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்க அன்பு பிள்ளை, உண்மையாக வெளி நிலங்கள், சுற்றிலுள்ள வெளி நிலங்கள் என்று சொல்லும்போது எதை குறிக்கிறதுனா, உங்கள் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் நீங்கள் ஒரு காவலாளியாக மாற வேண்டும். அல்லேலூயா. குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் அன்பு பிள்ளை உண்மையாக கர்த்தரிடமாக போராடி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்ரு வந்து உட்பிரவேசிக்காதபடி பாருங்க, வெளிநிலத்தில் இருக்கவங்க சோல்ஜர்ஸ் ஆட்ட இருப்பாங்க. அல்லேலூயா. வெளிநிலத்திலிருந்து யார் என்ன செய்ய உள்ளுக்கு வரவே முடியாது. நீங்க தான் உங்கள் குடும்பத்தை காக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. முழங்கால் யுத்தம் செய்கிற பிள்ளைகளாக. அல்லேலூயா. ஆண்டவரே, என் மனைவியை காத்துக்கொள்ளுங்க, என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, என் கணவரை காத்துக்கொள்ளுங்க, என் உற்றார் உறவினரை காத்துக்கொள்ளுங்க, என் நண்பர்களை காத்துக்கொள்ளுங்க. தேவனோடு கூட போராடி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 9th, உங்கள் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் காவலாளியாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அந்தந்த கோத்திரம் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்க. என்னன்னா, எங்களை சுற்றி யார் இருக்கா? லேவி இருக்காங்க. அல்லேலூயா. லேவி கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருக்காக ஜெபிக்கிற பிள்ளைங்க. அவங்க என்னை சுற்றியில் இருக்கும் போது எனக்கு ஒரு பயமும் வரவேதே இல்லை. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தார் உங்களை குறித்து அப்படி தான் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. எங்கள் அம்மா லேவியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்கள் அப்பா ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். அல்லேலூயா. அன்பு பிள்ளை, நீங்களும் நானும் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் காவலாளியாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லா, அந்த காலத்தில் பாருங்க, தானியேலை கர்த்தர் காவலாளியாக வைத்தார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் காவலாளியாக மாற்றினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேசங்களுக்கும் குடும்பங்களுக்கும் காவலாளிகளாக மாறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக கடைசி ஒரே ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டு நான் முடிக்க போகிறோம். 1 ஆறாம் அதிகாரம் 57 வசனத்தை வாசிப்போம். 1 6:57 என்ன சொல்கிறதுன்னு பாருங்க. இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு, ஆரோனின் புத்திரருக்கும் எப்ரோர் என்னும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும். போதுமா? அல்ல, அந்த இடத்துல பார்க்கும்போது அடைக்கல பட்டணம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பு பிள்ளை, உண்மையாகவே லேவியின் இடத்துல அந்த வெளி இடங்கள் இருக்கும்போது அந்த இடம் என்னவாக இருக்கிறது? அடைக்கல பட்டணமாக இருக்கிறது. அல்லேலூயா. மோசே சொல்லிட்டு போறாரு, ஒவ்வொரு லேவியின் இடத்திலும் ஒரு அடைக்கல பட்டணமாக மாறணும். அல்லேலூயா. அடைக்கல பட்டணம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நம்ம பிள்ளை உண்மையாகவே ஒரு விதத்தில் தெரியாமல் ஏதோ சண்டை வந்து
ஒருத்தனை கொலை செஞ்சிட்டாங்க இல்ல, ஒருத்தர் வந்து ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாங்க, ஆனால் அது தெரிஞ்சு பண்ணல அல்ல, ஏதோ தெரியாம கொலை நடந்துருச்சு அல்ல. இப்ப விசாரணை நடக்க போகுது அல்ல, இவ மேல தப்பா தவறு இல்லையான்னு விசாரணை நடக்க போகுது. ஆனால் கொலை உண்ட குடும்பம் இவ மேல என்ன செய்வாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க அல்ல. ஏன்னா அந்த நியாயம் விசாரிக்கும் அளவு ஒருவேளை ஒரு மாசம் ஆகலாம், ரெண்டு மாசம் ஆகலாம், இவங்க என்ன செய்வாங்க, அவன் மேல எரிச்சல் விட்டு அடுத்த நாளே இவனை கொலை செய்ய வேண்டும் என்று எழுந்து வருவார்கள் அல்ல. ஆனால் அடைக்கலப்பட்டனம் என்னவென்றால், அந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் நீதி கிடைக்கிற வரைக்கும் இவன் மேல யாரும் கைப்படக்கூடாது அல்ல, இவனை அடைக்கலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்ல. அன்புள்ள நீங்களும் நானும் கூட கர்த்தர் நம்மை எதை என்னவாக நியமித்திருக்கிறார் என்றால் அடைக்கலப்பட்டனமாக இருக்கிறார் அல்ல. பிள்ளைகள் பாடுகளோடு இருக்கும்போது, கஷ்டத்தோடு இருக்கும்போது, ஏதோ ஒரு தவறில் பாடுகள் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு அவங்க பண்ண மிஸ்டேக்கில் பாடுகள் வந்திருக்கலாம், அந்த நேரம் வரைக்கும் அல்ல கர்த்தர் அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கிற வரைக்கும் அல்ல, அது ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகலாம், ஆறு மாசம் ஆகலாம், அது வரைக்கும் நீங்களும் நானும் அவர்களுக்கு ஒரு அடைக்கலப்பட்டனமாக இருக்கணும் அல்ல. அவர் செய்த குற்றங்களை வெளியே சொல்லாதபடி அல்ல, அதை உங்கள் உள்ளத்திலே வைத்து அதை பாதுகாக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அல்ல. நாம் ஒரு நீதிபதியாக மாறக்கூடாது அல்ல. அன்பு பிள்ளை, நீங்களும் நானும் ஒரு அடைக்கலப்பட்டனமாக மாற்றப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அல்ல. நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க, வீட்டில் போய் படிங்க. உபாகம் 4 41 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். யோசுவா 21:13 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. உண்மையாகவே கை பிசகாய் அல்ல, அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும், கை பிசகாய் கொண்டு போட்டவனே நீ என்ன செய்யணும், அடைக்கலம் கொடுக்கிறவனாக இருக்கணும் அல்ல. தெரியாமல் நடந்துருச்சு அல்ல, தெரியாமல் நடந்த விஷயத்தில் அவனுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அவனுக்கு என்னவாக இருக்க வேண்டும், அடைக்கலமாக இருக்கணும் அல்ல. அன்புள்ளே, நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்காரு அல்ல. நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் தேவன் வந்து நமக்கு தண்டனை கொடுத்தார்னா ஒரு நாள் கூட தாண்ட மாட்டோம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டு போயிடும். ஆனால் தேவனோ நமக்கு எப்படி இருக்கிறாரு, ஒரு அடைக்கலப்பட்டனமாக ஆதரவாக இருக்கிறார் அல்ல. அவரை போல் அவருடைய ஜனங்களும் லேவியராக நாமும் என்னவாக மாறணும், அடைக்கலப்பட்டனமாக மாறணும் அல்ல, ஆதரவாக மாறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அல்ல. அன்பு பிள்ளை, இவ்வாறாக மாறும்போது நீங்க தான் லேவியனாக மாற்றப்படுவீர்கள் அல்ல. இந்த நேற்று தினமும் இன்றைக்கும் சேர்த்து 10 இருக்கு. அன்பு பிள்ளை, நீங்க வீட்டில் போயிட்டு அந்த 10 சொல்லி சொல்லி ஜோமனுங்க, 10 எழுதி வச்சு சொல்லி சொல்லி ஜோமனுங்க, கர்த்தர் உங்களை லேவியனாக மாற்றுவார் அல்ல. அன்பு பிள்ளை, இந்த 10 நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறோம். உண்மையாகவே பாருங்க, எப்பொழுதுமே வசனத்தை தியானிக்கும் போது தான் நமக்குள்ளாக மாற்றங்கள் உண்டாகும் அல்ல. இப்போ கேட்டுட்டு போனால் 10 நமக்கு ஞாபகம் இருக்காது அல்ல, ரொம்ப மறந்து போயிடுவோம். ஆனால் அந்த பாயிண்ட்ஸை பார்த்து பார்த்து ஆண்டவரே நான் இப்படி மாறுவேன்ப்பா, நான் இப்படி மாறுவேன் சொல்லிக்கிட்டே இருங்க அல்ல. தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நம் கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார் அல்ல. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நீங்களும் நான் ஒரு லேவியனாக மாற்றப்பட வேண்டும் அல்ல. அப்படியே இருக்கிறது எல்லா பிள்ளைங்களும் எழுமி நின்று திராத்திரில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இனி ஒரு லேவியனாக மாற்றுங்கப்பா, இனி ஒரு லேவியனாக மாற்றுங்க அல்லேலூயா. ஓ ரகர ரப சந்தர ஹர பாபா அல்லேலூயா. ஓ ரிஹந்தர ஹரிபி சந்தர ஹர பாபா. நன்றியோடுமை துதிக்கிற தாப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறப்பா அல்லேலூயா. பந்தய பொருளுக்காக ராச்சா அல்லேலூயா. ஓ ரகர ரப சந்தர ஹர பாபா அல்லேலூயா. நாங்களும் லேவியனாக ஓடத்தக்கதாக தேவனே கொடுக்கிறீங்கப்பா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ராஜா. இலக்கை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக, இலக்கை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி போடுங்க அல்லேலூயா. திராசிரியப்பா ஓ ரகர பர, பரம அழைப்பின் பந்தய பொருள் என்னவென்றால் பரலோக ராஜ்யம் அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் நீங்களும் நானும் வர வேண்டும் என்றால் ஒரு லேவியனாக மாறணும் அல்லேலூயா. லேவியனாக இருந்து ஆசாரிய கூட்டமாக இருந்து பரிசுத்த சாதியாக மாறி அல்லேலூயா கர்த்தரோடு கூட இணைக்கப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும் அல்லேலூயா. திராத்து வெள்ள அன்பு பிள்ளை, 2 கேட்ட செய்தியை நீண்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டு கர்த்தருடைய கருத்தை ஒப்பு கொடுங்க அல்லேலூயா அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறே எல்லா பிள்ளைகளாமே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் சொல்லுங்க ஆமே. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன் எங்கள் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா
என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் மகத்துவம் உள்ள கோத்திரத்துக்கு நாங்களும் அதே போல மாற ராஜா, அதே போல கோத்திரமாக மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா, அந்த கேட்ட வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் ஆழமாக தங்கியிருப்பதாக. அவனப்பா நாங்கள் செபிக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தைகளப்பா எங்கள் முன்பாக கடந்து வந்து தியானித்து ராஜா நாங்கள் லேவியனை போல மாறட்டோம் ஐயா. ஒவ்வொரு நடக்கையும் ராஜா அல்லேலூயா, எங்களுடைய ஒவ்வொரு பார்வையும் தகப்பன ஐயா லேவியனாக மாறுவதாக, லேவியனாக மாறுவதாக. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. திருக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை யாவும் மக்கை தருகிறோம். எல்லாவற்றும் இன்பை இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே ஆமே. எல்லா பிள்ளைங்க இணைந்து சொல்வேன், ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே.